என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய 161வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தினை நாம் காண இருக்கின்றோம். ஓம் காரிய காரண நிர்முக்தா காம கேலி தரங்கிதா கனத் கணக்க தாளங்கா லீலா விக்கிரக தாரிணி. ஓம் காரிய காரண நிர்முக்தா, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவள். காரிய காரணம் என்றால் என்ன? இப்ப எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு காரியமும் உண்டு, காரணமும் உண்டு. ஒரு செடி பூப்பது காரணம், காரியம். ஆனா அதற்கு காரணமாக இருப்பது விதை. நாம் எழுதுவது ஒரு காரியம், அதற்கு காரணம் நாம் படித்திருப்பது. நாம் இறைவனை வணங்குவது ஒரு காரியம், அதற்கு காரணம் நாம் அவர் மேல் செலுத்தக்கூடிய பக்தி. தாய் பிள்ளையை ஊட்டி வளர்ப்பது காரியம், அதற்கான காரணம் தாய் பிள்ளை மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம். இப்படி எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு காரியம் உண்டு, காரணமும் உண்டு. ஆதலால் இந்த காரியமாகவும் காரணமாகவுமே அம்பாள் இருக்கின்றாள். இருந்தாலும் அவளுக்கு என்று காரிய காரணம் இல்லை, காரிய காரணத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கின்றாள். அதனாலதான் அவள் வந்து அஜாட்சய வினிர்முக்தா, காரிய காரண நிர்முக்தா என்று அழைக்கப்படுகின்றாள். அடுத்து காமகேலி தரங்கிதா. காமகேலி தரங்கிதா என்றால் சிவபெருமானுக்கு இன்றைக்குமே இனிமையான விளையாட்டுகள் செய்பவள், சிவபெருமானுடைய மனதை குளிர்விப்பவள். சிவபெருமான் காமேஸ்வரனாக இருக்கும் போது அம்பாள் காமேஸ்வரியாக இருந்து சிவனின் மனதிற்கு இதமானவளாக இருப்பதனால் அவள் காமகேலி தரங்கிதா. அடுத்த நாமம் கனக்க தாடங்கா. கனகம் என்றால் பொன், ஸ்வர்ணம், தங்கம் என்று அர்த்தம். தங்கத்தை காதில் தாடங்கமாக அணிந்திருப்பவள் அம்பாள் தங்கத்தோடு போட்டிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக தோடு அணிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கணக்க தாடங்கா எனப்படுகின்ற நாமம் சொல்கின்றது. ஆனால் அம்பாள் இந்த தாடங்கத்தை யாருக்காக வீசி எறிந்தாள்? பெண்களின் காதுகளில் தாடங்கம் தோடு அணிந்தால்தான் மங்களம்னு சொல்றாங்க. ஆனா அம்பாள் அந்த மங்களமான தோட்டில கூட ஒரு செகண்ட் நினைக்கல. ஏன்னா பக்தனுக்கு உயிர் போயுமேங்கிற எண்ணத்துல சிவபெருமானை கூட மறந்துட்டு அந்த காதலுக்கு தோட வானத்துல வீசி எறிந்து அதை முழு பௌர்ணமி நினைவாக மாற்றி அமைத்தாள். அப்படிப்பட்ட பெருமை அம்பாளுக்கு சேரும். அதனால் அவள் வந்து கணக்கணக்க தாடங்கா, தங்கத்தோடு அணிந்திருப்பவளாக வழிபடப்படுகின்றாள். சூரியனும் சந்திரனுமே அம்பாளுக்கு ஒவ்வொரு தாடங்களாக இருக்கும் போது தங்கம் எனம் சாதாரண விஷயம்தான் அவளிடம். அவளே தங்க நிற மீனியலாக இருக்கின்றாள். இப்ப லீலா விக்கிரக தாரிணி, லீலைகளாகவே பல செயல்களை செய்பவள். லீலைகள் என்றால் விளையாட்டுகள். லலிதா என்ற நாமத்திற்கான விளக்கமே மிகுந்த லலிதமான செயல்கள், விளையாட்டுகளில் விருப்பம் கொண்டவள். விளையாட்டுனா என்ன? நாம் ஆடுற மாதிரி சாதாரண தாயம் பரமபதம் இந்த மாதிரி விளையாட்டா? இல்லவே இல்லை. அம்பிகைக்கு இந்த உலகத்தையே படைப்பது ஒரு விளையாட்டு தான். அதனாலதான் அண்டம் முழுதும் அடித்து விளையாட வல்லவள் என்று ராஜராஜேஸ்வரி பாமாலை வந்து அவளை வந்து சொல்கின்றது. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரிலே அழகாக வீற்றிருப்பார், விரலியர் நடங்குரிய வேறு வேறான கண்டை விந்தைகள் நயந்திருப்பார், காசி கஷேத்திரம் ஆரியம் திராவிடம் என பல மொழிகளாக நீ இருக்கின்றாய் என்று அந்த நாமங்களிலிருந்தெல்லாம் நமக்கு தெரிய வருகின்றது. என்னவென்றால் அம்பிகை லீலைகளாக பல்வேறு விதமான செயல்களை செய்பவள். இன்னும் நான் கண்களுக்கு தெரியாமல் பல்வேறு விதமான செயல்கள் லீலைகள் நம் வாழ்நாளே நமக்கு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நமக்கு அவள் கூடவே இருந்து நம் வாழ்வில் நமக்கு செய்யப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள். அதனாலதான் அதை சக்தி லீலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த 161வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கமாக நாம் பார்க்கும் போது, ஓம் காரிய காரண நிர்முக்தா காம கேலி திரங்கிதா கணக்கணக்க தாளங்கா லீலா விக்கிரக தாரிணி அம்பாசி லலிதா திரிபுர சுந்தரியானவர் காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கின்றார். காமகேலி தரங்கிதாவாக சிவபெருமான் காமேஸ்வரனுக்கு பிரியமான காமேஸ்வரியாக இருக்கின்றாள். காதல் விளையாட்டு செய்பவளாக இருக்கின்றாள். தாடங்க கனக ஸ்தப்பூர் கனகம் பொன் ஸ்வர்ணம் எனப்படுகின்ற தங்க தோடுகள் அணிந்தவளாக இருக்கின்றாள். அதனாலதான் நம்ம காஞ்சிபுரத்தை விட தோட்டுக்கே நம்ம ரொம்ப ஃபேமஸா நம்ம என்ன சொல்லணும்னா அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருவானைக்காவலி அவளுடைய தாடங்கத்தினுடைய மகிமையே மகிமை. அகிலாண்டேஸ்வரியை குளிர்விப்பதற்காக, அவளை சாந்த சுரூபிணியாக மாற்றுவதற்காக ஆதிசங்கரே அர்ப்பணித்ததுதான் அவளுக்கு. நாம் இன்றும் வழிபட்டு அவள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தாடங்கம், அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த தாடங்கத்தை தன் காதுகளில் அணிந்திருப்பவள். லீலா விக்கிரக தாரிணி தன்னுடைய லீலைகளாகவே விளையாட்டாகவே இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சக்தி படைத்தவள் அம்பாள். அவள் தான் ஆதிசக்தி லலிதா திரிபுர சுந்தரி. இந்த விளக்கம் சரிங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உடனே கவனத்திற்கு வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி உங்க மனதில் தோன்ற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல என்னோட தெரியப்படுத்துங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் காத்துக்கிட்டே இருக்கேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.